மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கோவை மாநகராட்சி ஐம்பத்தி நான்காவது வார்டு பகுதியில் திமுக வேட்பாளராக பாக்கியம் தனபால் உதயசூரியின் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் நல்லாசியுடன் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கோவை மாநகராட்சி ஐம்பத்தி நான்காவது வார்டு பகுதியில் திமுக வேட்பாளராக பாக்கியம் தனபால் அறிவிக்கப்பட்டார் உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு கோவை மாநகராட்சி ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியான தாமோதரசாமி லேஅவுட் பகுதியில் பொதுமக்களை வீடு வீடாக சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்களிடம் அனைத்து பகுதிகளிலும் தார்சாலை வசதிகளை மழைநீர் வடிகால் வசதி சிசிடிவி கேமரா பொருத்தும் பணி தினந்தோறும் குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்து தரப்படும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வாக்கு சேகரித்தார் பிரச்சாரத்தில் திமுக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு உதய சூரியன் சின்னத்துக்கு வாக்கினை சேகரித்தனர்